students next we see example 7.3. so question enna appdin pathina a person learned 100 words for an english test. okay, or person vandu or english test la evlo words ava learn pandra appdin pathina 100 words ah learn panikira appdin solli artham. okay, question adutha parunga the number of words the person remembers in 3 days learning the given by. அப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கிறோம், ஒரு ஒன் வீக் கழித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு என்ன ஆகும், நம்ம நினைவுபடுத்தி பார்த்தோம்னா கண்டிப்பாக அதில் சம்திங் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம மறந்துடுவோம், நம்ம ஒரு சில இதெல்லாம் மறந்துடுவோம், ஏன்னா அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஞாபகம் இருக்கும், இல்லைனா என்ன நம்மளுக்கு மறந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட் ஓரியண்டடாக ஒரு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா அந்த கண்டிஷன்ஸும் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும், டபிள்யூ ஆஃப் டி ஈக்குவல் டு 100 மைனஸ் 1 மைனஸ் 0.1 இன்ட்டு டி 1 இன்ட்டு டி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், 0.1 டி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே சரிங்களா, இப்போ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இது இருக்குது அதை கொடுத்துருக்கத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ரைட், வேறு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 0 <= T> <= 10. அப்போ 10 டேஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த 10 டேஸ்க்குள்ளே எவ்வளோலாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு மீனிங். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் த ரேட் அட் விச், ரேட் அப்படின்னா என்னென்னா டெரிவேட்டிவ்ஸ்னு அர்த்தம், ஃபஸ்ட் ஆர்டர் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு மீனிங், அதுதான் மீனிங். இப்போ ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னா அப்போ ரேட் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரேட் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்கிறோன்னா என்ன மீனிங்னா ஒய் டேஷ்னு சொல்லணும் அல்லது டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிற மீனிங், இதுதான் அர்த்தம். அதே மாதிரி இங்கே ரேட்னா ஒரு டைம் டெரிவேட்டிவ்ஸ்னு அர்த்தம். எப்போ விச் த பர்சன் ஃபர்கட்ஸ் த வேர்ட்ஸ் 2 டேஸ் ஆஃப்டர் லேர்னிங். ஓகே, ஸோ ரெண்டு நாள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ மொத்தமாக கற்றுக்கிட்டான், 100 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டான், 2 நாள் கழிச்சு எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து அவனுக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 2 டேஸ் கழிச்சு அவனுக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து அவருக்கு மறந்துருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, இப்போ டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா ரேட் ஆஃப் தான் கொஸ்டின் கேட்டுருக்குறாங்களே, அப்போது dW/dt அது சொல்லி கண்டுபிடிக்க போகிறேன் நான். ஸோ இந்த நம்பர், ஸோ நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன, ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குன்னா 100 மைனஸ் 100 இன்ட்டு ஸோ இங்கேயும் 100 இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்பர் மல்டிப்பிளில் தான் அந்த நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ரூல் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் நான், ரூல் ஃபார் டிஃப்ரென்ஷியேஷன் அதை நம்ம கிளாஸுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். டிஃப்ரென்ஷியேஷன் ரூல் என்னென்னா பவர், ஃபங்க்ஷன், வேரியபிள், இந்த ஆர்டரில் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பவர் இருந்தால் பவர், அடுத்து ஃபங்க்ஷன், அடுத்து தான் வேரியபிள், இந்த ஆர்டர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இங்கே வேரியபிளுங்க டி, ஃபஸ்ட்டு பவர் இருக்கா, பவர் இருக்குது, பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரை முன்னாடி கொண்டு வந்துடணும், 1 - 0.1 × t போட்டுக்கணும், பவரில் ஒரு நம்பரை குறைச்சிக்கிட்டோம்னு ஒன்று வரும். அடுத்து என்னது ஃபங்க்ஷன்னா சைனு காஸ் டேன் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், இல்லை. இப்போ வேரியபிள் தான் இருக்குது, வேரியபிள் இங்கே என்ன இருக்குது டீன் மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு வேரியபிள். அப்போ எதோட நம்பரில் மல்டிபிள் இருக்குது, -0.1 × t வரும். ஸோ அந்த 0.1 அப்படியே வச்சுக்கிட்டு டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும், டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1 வரும். ஸோ ஏன்னா நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், வேரியபிளை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். சொல்கிறது புரியுதுங்களா, அவ்வளோதான் இதோட மீனிங் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள், இங்கே 0.1 × ஃபஸ்ட்டு 0.1 மல்டிபிள் 100 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10 மாறிடும். ஸோ 10 × 2 = 20. ஸோ இந்த மைனஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -20 × 1 - 0.1 × t. ஸோ இதுதான் என்னென்னா dW/dt வேல்யூ, இதுதான் என்னது dW/dt. ஸோ இதோட வேல்யூ. ஓகே, அவ்வளோதான் இப்போ டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எத்தனை நாள் எடுத்து கொடுத்துருக்காங்க, 2 டேஸா. அப்போ வென் t = 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், t = என்ன சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 2 டேஸில் எவ்வளோ வேர்ட்ஸ் அவனுக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம என்ன ஆன்சர் வருதோ அதை பொறுத்து நம்ம இங்கே டிபெண்ட் பண்ணி எடுத்து எழுதுவோம் நம்ம சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், வென் t = 2, அப்போ dW/dt = -20 × 1 - 0.2. ஏன்னா டீக்கு பதிலாக 2 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் மல்டிபிள் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ -20 × 1.0 எடுத்துக்கோங்க, இங்கே 0.2 மைனஸ் பண்ணால் என்ன வந்துடுது, 0.8 வரும். இங்கேருந்து ப்ளஸ் இருக்குனால அப்போ ப்ளஸ் 0.8 வரும். இப்போ மல்டிபிள் பண்ணால் 8 × 16, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் நம்ம, 160 வரும், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு என்ன வந்துடுது, -16 அப்படின்னு வந்துடும். என்ன வந்துடும் நம்மளுக்கு, -16. அப்போது மீனிங் என்ன,
இங்கே என்ன வந்து லேர்ன் அவன் கற்றுக்கிட்டது வந்து ரெண்டு நாளில் எவ்வளோ மறந்துருச்சுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ மறந்துச்சுன்னு அந்த 16 வேர்ட்ஸ் அவனுக்கு மறந்துடுது அப்படின்னு சொல்லி வர்த்தம். அப்போ இங்கே மீனிங் என்ன நம்மளுக்கு? தெர்ஃபோர் எ பர்சன், தெர்ஃபோர் எ பர்சன் அப்படியே எடுத்துல போகிறோம். எ பர்சன் அது எ பேஸ் த பர்சன் எழுதிக்கலாம். த பர்சன் ஃபர்கட்ஸ், கொஸ்டின் உள்ளது அப்படியே எழுத போகிறேன் நான். ஃபர்கட்ஸ் அட் த ரேட், அட் த ரேட் ஆஃப், ரேட் ஆஃப்னா டெரிவேட்டிவ்ஸ், 16 வேர்ட்ஸ் ஆஃப்டர் 2 days, ஆஃப்டர் 2 days ஆஃப் ஸ்டடியிங். ஸோ ரெண்டு நாள் அவன் கற்றுக்கிட்டு ரெண்டு நாள் கழித்து அவன் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ மறந்துடுதுன்னு, அவனுக்கு 16 வேர்ட்ஸ் வந்து மறந்துடுது அப்படிங்கிறது கான்செப்ட், சரிங்களா? ஸோ அதை தான் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கிறாங்க, நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, தேங்க்யூ.